டியூட்ஸ், இன்னைக்கு நாம பாத்துட்டு இருக்க தாய் டிராமாக்கான 6th எபிசோட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த எபிசோட் புரியணும்னா இதுக்கு முன்னர்க்க 5 எபிசோட் பார்த்திருந்தா மட்டும்தான் முடியும். சோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் லாஸ்டா அதாவது ஈவ் ஸ்கேண்டிலோட 11th எபிசோட்கான நோட்டிபிகேஷன் யாருக்குமே வரலன்னு சொல்லியிருந்தீங்க. சோ நீங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆல்னு சொல்லி ஒரு காலம் வரும். அந்த காலம் கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் ஆன் டைம்ல கரெக்டா வரும். சோ நீங்க இன்னொரு டைம் எனக்காக நோட்டிபிகேஷனை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம இந்த எபிசோட பத்தின உங்க தாட்ஸையுமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் எல்லா வீடியோஸ்லயுமே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் பெருசா யாருமே கமெண்ட் பண்றது இல்ல. இதுக்கப்புறமாவது பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கு, அதாவது நம்ம சேனல் பார்க்காத வியூவர்ஸ்க்குமே ரெக்கமெண்ட் ஆகும். ஈவன் நீங்களுமே முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்ப நாம இன்னைக்கான 6th எபிசோட்குள்ள போகலாம். எபிசோட்கான ஓபனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஃபேமிலிக்கான பாடிகார்டா போஸ்ட் ஆகி வந்திருக்க நம்ம ஹீரோக்கு அவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு சின்ன குவார்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறதுனால நம்ம தலைவனுமே ஷிஃப்ட் ஆகி வந்துடுறான். தென் ரொம்ப பெரிய கண்டத்துல இருந்து பத்திரமா தப்பிச்சு வந்திருக்க நம்ம ஹீரோயினை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பொட்டிக்குள்ள இன்வைட் பண்ணிட்டு, ஐயோ ஓகே பேபி, பட் நீ உன்னோட இதயத்தை மட்டும் யார்கிட்டயோ தொலைச்சிட்ட மாதிரி இருக்குன்னு கேட்டு கலாய்க்கவும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்க ட்ரை பண்றா. ஐயா நீ ரொம்ப சீன் போடாத, ஹீரோ இதெல்லாம் உனக்காக பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சியா? அதுதான் இல்ல, எனக்காக பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் ஹீரோக்கு என் மேல பயங்கரமான கிரஷ். சோ என்னோட இதயத்தை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை காப்பாத்தினானே தவிர உன் மேல பெருசா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நம்ம சாய் பாட்டும் உளறிட்டு இருக்கச்ச கரெக்டா அங்க நம்ம ஹீரோவுமே வந்துடுறதுனால பாவம் இவனுக்கு ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு எடுத்த வெட்டிங் போட்டோல எது நல்லா இருக்குன்னு ஹீரோ கிட்ட சஜஷன் கேக்குறதுனால அவனுமே ஒன்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு, நீ எதுக்காக இந்த விஷயத்துல என்ன நம்புறன்னு கேக்குறச்ச? எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் தேவைங்கிறது அவசியம் இல்லையேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறா. இல்ல, பொதுவா நாம யார உண்மையா நம்புறோமோ அவங்க தான் கடைசியில நமக்கு துரோகம் பண்ணிட்டு போவாங்க. சோ அந்த மாதிரி என் மேல உனக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு ஹீரோ கேக்க, யா நீ சொல்றது 100% உண்மைதான், பட் நீ கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. பிகாஸ் இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினோட அப்பாவை பழி வாங்குறதுக்காக தான் இவகிட்ட ரொம்பவே க்ளோஸா பழகிட்டு இருக்கான். அப்படி இருக்கச்ச நம்ம சுயநலத்துக்காக நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்க பொண்ணை நாம ஏமாத்த போறோமேனு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்போ அங்க வர நம்ம கார்ச்சிப் ஹீரோயினுக்கு முன்னால ஹீரோவை ஹக் பண்ணி, நீங்க வந்துட்டீங்களா, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்றது மட்டும் இல்லாம பச்சக்குன்னு கணத்துல கிஸ் பண்ணிடவும் அவ்வளவுதான் ஹீரோயின் சமகாண்டாகிறா. பத்தாவதுக்கு அவகிட்டயே, நான் ஹீரோ கூட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தனியா பேசணும், நான் கொஞ்ச நேரம் அவரை கூட்டிட்டு போயிட்டு வரவான்னு கேட்கவும் விதியேனு ஹீரோயினும் பர்மிஷன் கொடுத்துடுறா. பட் நம்ம ஹீரோ அதை டினைன் பண்ணி எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்ல சொல்லிடுறான். ஓகே, நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சு கேட்குறேன், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பயங்கர கஷ்டமான ரிஸ்கியான வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, இதுக்கப்புறம் ஹீரோ உங்களுக்கான பாடிகார்டா இருக்க மாட்டான்னு சொல்லவும் அவன் செம்ம டென்ஷன் ஆகி, இது என்னோட தனிப்பட்ட விஷயம், ஈவன் எனக்கு பிடிச்சுதான் நான் இந்த வேலையுமே பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருக்கச்ச என்ன தடுக்க நீ யாருன்னு கேட்கவும், பிகாஸ் நான் உங்களை உயிருக்கு உயிரா உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன், சோ நீங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு காட்சி ரிப்ளை பண்ணவும் அவ்வளவுதான் ஹீரோயின் கடுப்பாகி எழுந்து போயிடுறா. அதே நேரம் பார்ட் டைம் ஜாப்க்கான சேலரி வாங்க வந்த நம்ம டான் ஹீரோயினை பார்த்துட்டு பேசுறதுக்காக போகும்போது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நானே உன்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்றேன்னு ஹீரோ சொல்ல, எங்களுக்கு கார் ஓட்ட தெரியும், உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றதுனால இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ பிரச்சனை வந்துருச்சுங்கிறது எல்லாருக்குமே புரியுது. பத்தாவதுக்கு நம்ம கார்ச்சிப் வேற, ஓகே நீங்க இந்த ஜாபை குவிட் பண்ண வேணாம், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீங்க தாராளமா பண்ணுங்க, கண்டிப்பா எப்பயுமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன், நான் உங்களை உண்மையா லவ் பண்றேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் இன்னும் டென்ஷன் ஆகிடுறா. இங்க பாரு, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி உன் மேல எனக்கு பெருசா இந்த ஃபீலிங்குமே இல்ல, பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, அது யாருன்னு கர்ச்சிப் கேட்க, அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து, என்னை விட பல மடங்கு அதிகமான தகுதி, தராதாரம், வசதி, அந்தஸ்து, அழகு, படிப்பு, இது எல்லாத்துலயுமே ரொம்ப ஹையான ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பொண்ணு, பட் அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல, ஆனா அவ தான் என்னோட உயிரே, சோ அவ என்னை ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல, தூரத்துல இருந்து அவளை பார்த்து ரசிக்கிற சந்தோஷமே எனக்கு போதும்னு சொல்லி ஹீரோ பாட்டும் காதல் வசனத்தை தெரிக்க விடுறான். அப்புறம் என்ன சொல்லவா வேணும், நம்ம ஹீரோ பேசின பேச்சுல ஹீரோயின் ஆட்டோமேட்டிக்கா பிளாட் ஆகிடுறா. இதை பார்த்து டானும் கார்ச்சிப்பும் சமகாண்டாகி கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட மாஸ்டர் கிட்ட அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும், ஏன் ஹீரோ இப்பெல்லாம் இந்த ஏரியா சைடே வரதில்ல, தன் அம்மா மேல அவ்வளோ பாசமா இருப்பான், தம்பி என்ன கேட்டாலுமே பண்ணுவான், ஈவன் அப்பா எவ்வளோ அடிச்சு அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப தன்னோட ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லி போய் வீட்டில் நிற்பான், பட் இப்போ அவனோட ஆட்டிடியூட் பிஹேவியர் எதுவுமே சரியில்லை, என்ன ஆச்சு அவனுக்கு,
லாஸ்ட்டாக அவங்க கிட்ட தான் அந்த புத்தர் கோவில்லையுமே பேசினான். அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா மாற்றங்களுமே ஏற்பட்டிருக்கு. உண்மையை சொல்லுங்க, ஹீரோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், எதுக்காக நம்ம எல்லாரையுமே அவாய்ட் பண்ணுறான்னு கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே ஹீரோ தன்னோட ஃபேமிலிக்காக உழைச்சி உழைச்சி ரொம்ப டயர்டாகிட்டான். ஸோ இதுக்கப்புறமாவது தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் ஃபேமிலியை விட்டு போயிட்டான்னு மாஸ்டர் ரிப்ளை பண்ணிடுறாரு. ஆனால் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்கிறானுங்க. ஹீரோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணானா கண்டிப்பாக அதுக்கு பின்னால் ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும், அது என்னங்கிறத நாங்களே கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லி ரெண்டு பேரும் களத்தில் இறங்குறானுங்க. அதுவே இங்கே லவ் ஃபெயிலியர்னால பாதிக்கப்பட்டிருக்க நம்ம டேனு பயங்கரமாக சரக்கடிச்சிட்டு அப்படியே ரோட்டில் கோய கோயன்னு நடந்து வரவும், வழக்கமாக இவங்கிட்ட பிரச்சனை பண்ணுவான மெக்னு சொல்லி ஒரு ரவுடி அவன் சம்மந்தமே இல்லாமல் இவனை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். தென் ஆஸ் யூஷுவல் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அந்த பேட் பாய்ஸ் எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு தன்னோட தம்பியான டேனையுமே காப்பாத்திடுறான். இருந்தாலும் ஹீரோ மேலே கோவமாக இருக்க டேன் சீ போட அப்போடான்னு விரட்டவும் ஹீரோக்கு மனசு கேட்கல. ஸோ அப்படியே அவனை தூக்கிட்டு போய் வீட்டில் விட்டுடுறான். அடுத்த நாள் நம்ம ஆள் ஆஃபீஸுக்கு வரதுக்கு முன்னே அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அவனை மாதிரியே பாடி கார்டு ட்ரெஸ்லாம் போட்டிருக்கதை பார்த்து, என்ன மச்சான் ஏதாவது ஷூட்டிங்கான்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் இல்லை நாங்களுமே உன மாதிரி பாடி கார்டு வேலைக்கான இன்டர்வியூக்காக தான் வந்திருக்கோம்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, அவ்வளோதான் ஹீரோ பயங்கர ஷாக் ஆகி, டே மச்சான் இந்த வேலை ரொம்பவே கஷ்டமான ஒன்றுடா, நீங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க, ஒழுங்காக இங்கே இருந்து போயிருங்கன்னு ஹீரோ எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். இந்த வேலை கஷ்டமாக இருக்கும், ரிஸ்க் எடுக்கணுங்கிறது உனக்கு தெரியல, அப்புறம் எதுக்காக நீ இன்னும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க, உங்கள் அம்மாவை பற்றி நினச்சி பார்த்தியா, உன் தம்பியை பற்றி நினச்சி பார்த்தியா, நீ எப்படி எங்கள் மேலே இருந்துகிட்டு இருக்க அக்கறையில் இந்த வேலையை பார்க்க வேணான்னு சொல்லி தடுக்கிறியோ, அதே மாதிரி தானே உன்னோட அம்மாவும் பாசத்தில் உன்னை தடுத்தாங்க. ஆனால் நீ அவங்கள பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம எதுக்காக இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாபின்னான்னு கேள்வியாக கேட்குறானுங்க. பட் நம்ம ஹீரோ இப்போ இருந்துட்டு இருக்க சிச்சுவேஷனில் எதுவும் ரிப்ளை பண்ண முடியாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கவும், சரி மச்சான் இது எங்கள் வாழ்க்கை எங்கள் இஷ்டம், எங்களுக்கு பிடிச்ச வேலையை தான் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி இவனுங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகி போஸ்டிங்குமே வாங்கிடுறானுங்க. ஸோ ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் ஹீரோயினை எஸ்கார்ட் பண்ண சொல்லி அனுப்பிட்டு ஹீரோவை தான் கூட ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கன்னா அந்த மெக் ஓனர் ஒருத்தர் இருந்தால அவனோட பார்க்கு தான். ஆக்சுவலாக அங்கே செலினான்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தால, அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கும் அந்த செலினாக்கும் கூட ஒரு அஃபேர் இருந்ததுல, அவளை மீட் பண்ணி பேசுகிறதுக்காக தான் போயிருக்காரு. அதனால அவ ஹீரோயினோட அப்பாவை ஹக் பண்ணி, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன், எப்படி உங்களால் என்னை பார்க்காம இருக்க முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறமாவது நம்ம ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழலாமான்னு கேட்கவும், சாரி மா என்னை மன்னிச்சிரு, நான் இப்போ ரொம்பவே நல்லவனாக மாறி திருந்திட்டேன், பிகாஸ் என் பொண்ணுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லி, ஸோ நம்ம ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் மீட் பண்ணாமல் இருக்கிறது தான் உனக்கும் எனக்கும் நல்லது, இதுக்காக நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு ஹீரோயினோட அப்பா சொல்ல, அப்படிங்க எவ்வளோ தைரியம்னு தான் என்கிட்டயே இந்த வார்த்தையை கேட்டிருப்பேன்னு சொல்லி அந்த செலினா ஹீரோயின் அப்பா கணத்தில் பலாருன்னு ஒரு அறை விட்டுட்டு, நான் என்ன உன் கூட பணத்துக்காக பழகிட்டு இருக்கேன்னு நினச்சியா, உன்னை உண்மையாக லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் நீ எங்கே கூப்பிட்டாலுமே நான் வந்துட்டு இருந்தேன்னு சொல்லி திட்டிட்டு அங்கே இருந்து கோவமாக கிளம்பிடுறா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் ஹீரோவோட மாஸ்டர் மீட் பண்ணி தன்னோட ஸ்டெப் மதர், அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா பேரை சொல்லி, உங்களுக்கு இவங்கள தெரியுமா, பிகாஸ் நீங்க சோன்புரியில போலீஸா வேலை பார்த்த காலகட்டங்கள்ல தான் இவங்களுமே இங்க எழுந்திருக்காங்க, ஈவன் அப்போ நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல என் ஸ்டெப் மதரோட கை குழந்தை இறந்து போயிருக்கிறதா கேஸ் ஃபைல் ஆகிருக்கு, பட் ஸ்டில் அவங்க இன்னும் தான் குழந்தை உயிரோட இருக்கிறதா நம்பிட்டு இருக்காங்க, சோ உங்களுக்கு இந்த கேஸை பத்தி எதுனா தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, இல்லை நான் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னவே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லி மாஸ்டர் சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஓ அப்படியா, அப்போ அந்த ஸ்டேஷன்ல உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்டு விசாரிக்க முடியுமான்னு ஹீரோயின் கேட்க, நான் அவங்க கூட எல்லாம் கான்டாக்ட்ல இல்லைன்னு சொல்லி நம்ம மாஸ்டர் இந்த கான்வர்சேஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டெப் வச்சிடறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுமே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறச்ச அவளை ப்ரீயா ஸ்டாப் பண்ணி, வாங்க சாப்பிட்டு போலான்னு கூப்பிடவும், இருக்கட்டும் பரவாயில்ல என்னால் உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்லை நீங்கள் வீட்டுக்கு வரும்போதே உங்களுக்கு சேர்த்து தான் நான் சமைச்சிருக்கேன், ஸோ வாங்க எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்லான்னு சொல்லி ஹீரோயினை சாப்பிட்றதுக்காக ப்ரியா கூட்டிகிட்டு போகிறா. கட் பண்ண அந்த பாரில் இந்த மெக்பையன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சமக்கடுப்பாகி வழக்கம் போல் அடிக்கிறதுக்காக போகவும், கரெக்டான நேரத்துக்கு வந்து அவனோட லீடர் ரெண்டு பேரையுமே தடுத்துடுறாங்க. இவர் பேர் பார்த்தோன்னா ஹியா. தென் ஹியா இவங்க ரெண்டு பேரையுமே சமாதானம் பண்ணி வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக அந்த பாரில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கிளாஷ் ஆகுது. என்னன்னா இந்த பாரே நம்ம ஹீரோயின் அப்பாவோடது தான், ஸோ நம்ம இந்த ஹியா கூட க்ளோஸ் ஆகிட்டோம்னா ஹீரோயின் அப்பா பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக அப்படியே அவர்கிட்ட பேசவும், இதெல்லாம் பார்க்குற மெகுக்கு சமகாண்டாகுது. அதே நேரம் நம்ம ஹீரோ பிளான் பண்ண மாதிரி ஹியாவுமே அவருக்கு க்ளோஸ் ஆகிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் பிரியா சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கு, பேசாமல் நீங்கள் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சம பிஸ்னஸாக இருக்கும்னு ஐடியா கொடுக்கவும், யா இதே தான் ஹீரோவுமே சொல்லுவான், ஈவன் நான் சமைக்கிற எல்லா சாப்பாடுமே ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் முக்கியமாக இந்த ஃபிஷ் கறி நான் செஞ்சுருக்கேன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், எவ்வளோ முக்கியமான வேலை பார்த்தாலுமே ஹீரோ விட்டுட்டு என் வீட்டுக்கு வந்துடுவான், நான் இந்த உலகத்திலேயே எங்கள் அப்பா கடுத்து நம்புகிற ஒரே ஒரு ஆள்னா அது கண்டிப்பாக ஹீரோவாக மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லி பிரியா ஹீரோவை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் ரொம்ப ஜெலஸ் ஆகிடுறா.
பத்தாவதுக்கு அன்னைக்கு காலையில் வேற நம்ம கர்ச்சிப் நான் ஹீரோவை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு போனால. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறது சரியா தப்பான்னு தெரியாமல் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோவுமே செமையாக குடிச்சிட்டு அப்படியே கொய கொயன்னு வந்து நம்ம ஹீரோயின் மேலே விழுந்துடுறான். ஐயோ இது கையா இல்லை உலக்கையா இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எவ்வளவோ ஹீரோவை எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணுறா. பட் நம்ம ஆள் ஃபுல் போதையில் அப்படியே மடையாக இருக்கிறதுனால தான் வீட்டில் வேலை பார்க்குறவங்கள வச்சு நம்ம ஹீரோவை அவன் பெட்டில் படுக்க வச்சதுக்கப்புறம், ஏண்டா சரக்கடிக்கிறதே தப்பு, உடம்புக்கு ரொம்ப கெடுதல்னு தெரியும், அப்புறம் எதுக்காக நீங்களாம் இப்படி குடிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு நீ போதையிலேருந்து தெளிஞ்சதுக்கப்புறம் முத வேலையாக நான் போய் உன்னை இந்த குடி போதையிலேருந்து மீண்டு வரதுக்காக சென்டரில் சேர்ப்பாங்களே அந்த மாதிரி சென்டரில் சேர்க்க போகிறேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு கண் விழிக்கிற நம்ம ஹீரோ, கண்டிப்பாக என்னால் இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் ஏதோ நம்ம ஆளு தன்னை கிஸ் பண்ண போகிறான்னு நினச்சி ரொம்பவே ஆக்வர்டாகி டேய் பின்னலப்போ வேண்டாம் வேண்டான்னு ஹீரோயின் தடுக்க ட்ரை பண்ணுறா. பட் நம்ம ஹீரோக்கு ஆக்சுவலாக வாமிட் வரதுனால ஸ்ட்ரைட்டாக ரெஸ்ட் ரூமுக்கு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஐயா இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் காட்டினியா, சரி சரி சீக்கிரமாக குளிச்சுட்டு தூங்குற வழியை பாருன்னு ஹீரோயின் சொல்ல டக்குன்னு நம்ம ஆள் ஹீரோயின் கண்ணு முன்னாலேயே ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு அவளை அப்படியே செவுத்துல தள்ளி, ஆமாம் இங்கே ஷவர் எங்கே இருக்குன்னு கேட்கவும், இல்லா அதுக்கு ஏண்டா இவ்வளோ க்ளோஸ் ஆகிற, நானே உனக்காக ரெடி பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த ஷவர்கிட்ட போகும்போது திரும்ப அவளை லாக் பண்ணி, உண்மையை சொல்லு உன் மனசில் யார் இருக்கான்னு ஹீரோ கேட்க, அப்படியே நம்ம ஹீரோயின் திருதிருன்னு முழிக்க பச்சைக்குன்னு நம்ம ஆள் கிஸ் பண்ணிடுறான். ஈவன் நம்ம ஹீரோயினுமே ஷவரை ஆன் பண்ணி விட்டுறதுனால ரெண்டு பேர் மேலேயும் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் கான்ஷியஸ் ஆகிடுற நம்ம ஹீரோ விலகி வரவும் ஹீரோயினுமே வெக்கப்பட்டு நம்ம ஹீரோவோட ரூம்லேருந்து வெளியில் ஓடுறத ஹீரோயின் அப்பா பார்த்துடுறாங்க. ஸோ அடுத்த நாள் அவள் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் புது பாடிகார்டு அப்பாயிண்ட் ஆனாங்களே அவங்க கூட அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட, இதுக்கப்புறம் நீ ஹீரோயின் கூட க்ளோஸாக பழகக்கூடாது, இங்கே என்ன வேலைக்காக வந்திருக்கியோ அதை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே ரொம்ப சிம்பிளாக ஓகே சார் கண்டிப்பானு ரிப்ளை பண்ணிடுறான். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கண்டினியூஸாக கால் பண்ணுறது என்ன, மெசேஜ் பண்ணி நீ சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்கா எங்கே இருக்கன்னு கேட்குறது என்ன. பட் இது எதுக்குமே நம்ம ஆள் ரிப்ளை பண்ண மாட்டான், பிகாஸ் அவனுக்கு தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு முக்கியம் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயினோட அப்பா பார்க்குறப்ப மட்டும் ஏதோ ரொம்பவே வெறப்பாக இருக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு அவர் அந்த செய்து திருமணத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படி இருக்கும்போது அந்த செலினாங்கிற ஆக்ட்ரஸ் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு தன்னோட வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்காக வந்துட்டாங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிய வரவும் அந்த மனுஷன் அலண்டு போய் அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறாரு. தென் நம்ம மேவுமே இந்த சீரியஸான விஷயத்த ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். கட் பண்ணா வீட்டுக்குள்ள வந்த செலினா ஹீரோயினோட ஸ்டெப் மதர் கிட்ட பயங்கரமா கலாட்டா பண்ணவும் அவங்க கடுப்பாகி கண்ணா பின்னான்னு அசிங்க அசிங்கமா திட்டுறது மட்டும் இல்லாம அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட இவரோட லக்கேஜ் தூக்கி வெளியில கடாசுங்கன்னு சொல்றதுனால மேட்ஸுமே அதே மாதிரி பண்ணவும் கடுப்பாகி இந்த செலினா அவங்கள ஒருத்தங்கள பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறா. அப்போ அங்க வர நம்ம ஹீரோயின் எங்க வீட்டுல வேலை பாக்குறவங்களை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்க, ஓ வந்துட்டே அடி என்ச்சலும், நானும் உங்கள் அப்பாவும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தோங்கிறதுக்கு ஆதாரமே நீ தான், அன்னைக்கு தான் நீ பார்த்தியே நானும் உங்கள் அப்பாவும் எவ்வளோ நெருக்கமாக இருந்தோங்கிறத உன் ஸ்டெப் மதர்கிட்ட நீயே சொல்லுன்னு அந்த செலினா சொல்ல, ஒழுங்காங்கிருந்து நீ போறியா இல்லை நான் போலீஸை கூப்பிடுவான்னு ஹீரோயின் கேட்க, யா ஆஃப்கோர்ஸ் தாராளமாக கூப்பிடு, அவங்களுக்குமே நடந்த எல்லா விஷயங்களும் தெரியட்டும், யார் மேலே நியாயம் இருக்குங்கிறத அவங்களே சொல்லுவாங்க, கூடவே சேர்த்து டாக்டரையும் கூப்பிடு, அப்போது அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான எவிடன்ஸையுமே கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த செலினா பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. அப்போங்க வர நம்ம ஹீரோயின் அப்பா செலினா கணத்தில் பலார்னு ஒரு அறவிட்டு இங்கே இருந்து போன்னு சொல்லவும் டக்குனவை இவரை ஹக் பண்ணவும் ஹீரோயின் ஸ்டெப் மதர் பார்த்து மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே அவங்கள சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் அவங்க உனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டீல, ஒருவேளை நான் உன்னோட உண்மையான அம்மாவாக இருந்தால் இந்த மாதிரி நீ பண்ணியிருப்பியா, ஸ்டெப் மதருங்கிறதுனால தானே உங்கள் அப்பா பண்ண தப்பை என்கிட்ட இருந்து நீ மறைச்சிருக்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். பட் அவனுக்கு தான் அவனோட அம்மா பிடிக்காது இல்லையா, ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கச்சே நம்ம ஹீரோயின் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க சீக்கிரமாக வாங்க வாங்கன்னு கத்துறா கதறா. என்னதான் நம்ம ஹீரோக்கு அம்மாவை பிடிக்கலைனாலும் ஹீரோயின் மேலே உயிரையே வச்சிருக்கான் இல்லையா, ஸோ அவளுறதை பார்த்து தாங்கிக்க முடியாமல் ஸ்டெப் மதருக்குமே ஹெல்ப் பண்ணுறான். தென் செலினாவை அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயினப்பா இங்கே பாரு இதுக்கப்புறமாவது என் ஃபேமிலிக்கு நான் உண்மையாக வாழ ஆசைப்பட்றேன், ஸோ இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்த ரிலேஷன்ஷிப்பை மறந்துட்டு புது வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானுமே உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன்னு ரொம்ப ஆறுதலாக தான் பேசுகிறாரு. அது எப்படி இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டு இப்போ கழட்டுவிடலான்னு பார்க்குறீங்க, இதுக்கு நான் என்றைக்குமே அலோவ் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக உங்கள் கையால் என்னை கொண்டுடுங்கன்னு சொல்லி வாண்டடாகவே இந்த செலினா வாயை கொடுத்து மாட்டிக்கிறான். நான் என்ன பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா, எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது உன்னை கொலை பண்ணி அதுக்கான எல்லா எவிடன்ஸையுமே அழிக்கிறதுக்கு, போனால் போதுன்னு தான் நான் உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் போயிட்டு இருக்க வழியில் கார் பஞ்சர் ஆகிடுது, என்ன இது சகுனமே சரியில்லைன்னு சொல்லி அவரை செக் பண்ணிட்டு இருக்கச்ச டக்குன்னு அவரை பார்த்து டமால் டுமில்னு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. உயிருக்கு பயந்து நம்ம ஹீரோயினோட அப்பா பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே மறைஞ்சிக்க ட்ரை பண்ணும்போது தான் அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறது அந்த சியாங்கிற விஷயமே புரிய வருது. ஸோ டக்குன்னு கான்ஷியஸுக்கு வந்து அவர் கையில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து சியாவை சுட்டுடுறாரு. ஈவன் அவனுமே மயங்கி விழுந்துடுறான்.
ஆனால் என்னடா இது டக்குன்னு வில்லனை கொண்டு இவ்வளோ சீரியஸான மேட்ரை ரொம்ப சப்புன்னு முடிச்சிட்டிங்களேன்னு நம்ம நினைக்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட்டு. குண்டடிப்பட்டு கீழே விழுந்து கிடந்த சியா திரும்ப கன் மாதிரி எழுந்து நின்று தன் ட்ரெஸ்க்குள்ள புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கதை காட்டி, நீ நாய்னா நான் பேய்டாங்கிற மாதிரி பயங்கர வில்லத்தனமான டைலாக்லாம் பேசிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா கையிலையும் காலையும் ஷூட் பண்ணிடுறதுனால பாவம் அந்த மனுஷனுமே கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் என்ன, ஸ்ட்ரைட்டா இன்னுமே ஹெட் ஷாட் தான் சொல்லி எய்ம் பண்ணும்போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ பைக் ஓடிக்கிட்டே வந்து வெடிகுண்டெல்லாம் போட்டு புகையை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோயின் அப்பாவை நைஸா அங்கே இருந்து காப்பாத்திடுறான். தென் மேனேஜர் டானுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறதுக்காக போகும்போது தான் ஹீரோயின் அப்பா ஹீரோ கிட்ட, என் பொண்ணுக்கும் என் ஒய்ஃபுக்கும் இப்போ நடந்த இந்த விஷயமும் தெரிய வேணாம், பிகாஸ் உண்மை தெரிஞ்சால் ரொம்ப பயந்துருவாங்க, ஸோ ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டதா சொல்லி சமாளின்னு சொல்லவும் ஹீரோவுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடுறான். அவ்வளோதான் இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடை பற்றின உங்கள் தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தென் உங்கள் எல்லாரையுமே நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி அண்ட் ஸ்டே டியூன் வித் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஃபேண்டஸி.